ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சேனலில் வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து கம்பெனி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படிப்பட்ட கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி வந்து காரு பைக்குக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அந்த காருக்கோ பைக்குக்கோ ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதோ டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது. நமக்கு ஹெல்த் வைஸாக ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நம்ம அதுக்கு பண்ணக்கூடிய செலவை வந்து இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணுறது தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் அண்ட் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெல்த் வைஸாக எப்போ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ திடீர்னு நமக்கு ஹெல்த் வைஸாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் போவோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வரும், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாமல் நமக்கு ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஏதாவது ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபியரே இல்லாமல் அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதேமாதிரி ஹெல்த்தியாக நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவாக இருப்போம். ஆனால் யாருக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது. திடீர்னு சடனாக நமக்கே வந்து ஹெல்த் வைஸாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னே அந்த பில்லை பார்த்தோன்னே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க சேவிங்ஸோட பார்த்திங்கன்னா அந்த பில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்ச காசெல்லாம் இப்போ பில்லுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இருக்கும். இதுவே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகணும்ன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து அந்த பாலிசியில் வந்து நம்ம கவர் ஆகிடும். அதுக்கு நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு சீரியஸாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு என்ன யோசிப்போம், எங்கே போய் பார்க்கணுன்னு நினைப்போம், நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே என்ன ஹாஸ்பிட்டல் வரும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னா யோசிப்போம். இதுவே வந்து நம்ம கையில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி எங்கே கிடைக்குமோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பாலிசி இருக்குது அப்படின்றதுனால எக்ஸ்பென்சஸை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நான் பாலிசி மட்டும்தான் எடுக்கிறேன், எனக்கு ஹெல்த் வைஸாக ப்ராப்ளமே வரல, அப்போ அந்த காசு எனக்கு வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. நீங்கள் என்ன ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதை வந்து டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80D கீழே நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கட்டின ப்ரீமியத்தை வந்து டேக்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஓகே, நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், ஃபிட்டாக இருக்கேன், நான் மாதம் மாதம் நல்லா காசு சம்பாதிக்கிறேன், நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நான் ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணுவோம். இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கலாம், அவரோட வயசு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 30. அவர் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் வேலையில் இருக்காரு, மாதம் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காரு, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. மாதம் அவருக்கு வர்ற சம்பளத்திலேருந்து செலவு அதெல்லாம் போக ஒரு 10,000 ரூபாய் வந்து சேர்த்து வைக்கிறார் மாதம் மாதம். ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேர்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 120,000 ரூபாய். இந்த மாதிரி வருஷம் வருஷம் சேர்த்துக்கிட்டே வரார். அவர் ஒரு 30வது வயசுலேருந்து சேர்த்துட்டே வரார். திடீர்னு அவருக்கு 35 இயர்ஸ் ஆகும்போது அவருக்கு வந்து மேஜராக ஒரு ஹெல்த் பிரச்சனை வருது. ஒரு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணோன்னே வச்சுக்கோங்களேன். 35 வயசில் பைபாஸ் ஆப்ரேஷனான்னு கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து அதோட எங்கே இருக்கவங்களுக்கு கூட ஹார்ட் பிரச்சனைலாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் என்ன நடக்கும்ன்றது நம்ம கையில் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காஸ்ட்டுக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து 5-6 லேக் ஆகும். ஸோ அவர் வந்து 30 வயசுலேருந்து மாதம் 10,000 சேர்த்துட்டு வர்றார். அவருக்கு இப்போ 35 வயசு. ஸோ அந்த 5 வருஷத்தில் அவர் சேர்த்து வச்சிருக்க காசு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சரூபா. ஹாஸ்பிட்டலுக்கு மினிமமாக ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சரூபா ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதாவது டு தி ஒஸ்ட் கேஸ் தான் நான் வந்து இந்த எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி அவருக்கு 30 வயசு, இன்றைக்கி இருக்கிற காஸ்ட்டை தான் நான் சொல்லியிருக்கேன். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா இயர்லி 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் நம்மளோட சேலரி வந்து அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. நான் வந்து அந்த 15% கேல்குலேட் பண்ணாமல் தான் இன்றைக்கி இருக்கிற டேட்லேயே வந்து நான் 5 லேக்ஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ 5 லட்சரூபா அவரோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து அவர் ஹாஸ்பிட்டலுக்குன்னு செலவு பண்ணிட்டார். பேலன்ஸ் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் ஆப்ரேஷன் செலவு மட்டும் கிடையாது, அவருக்கு ப்ரீ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆப்ரேஷன் போனோடனே திருப்பி பழையபடி அவரால் வேலைக்கு உடனே போக முடியாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்குது. சேர்த்து வச்ச காசு அந்த 6 லட்சரூபா 5 வருஷத்தில் சேர்த்தாரில்ல, அதை வச்சு ஃப்யூச்சரில் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பார், அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷன் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பார். இப்போ அதை எல்லாத்தையும் அவர் மெடிக்கலுக்குன்னு செலவு பண்ணதுக்கப்புறமா அவர் அந்த ஃபியூச்சர் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குவஸ்டின் மார்க்கில் வந்துருக்கும். ஸோ இதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அவர் ஒரு 30 வயசுல எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த அளவுக்கு அவர் கையிலேருந்து செலவு பண்ணியிருக்கணுன்ற அவசியமே இருக்காது. ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து 120,000 ரூபாய் சேர்க்குறாரு. மாதம் 10,000 சேர்த்து ஒரு 1 இயருக்கு வந்து அவர் 120,000 சேவ் பண்ணுறாரு. அவர் 30 வயசில் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தாருனா மேக்ஸிமம் வந்து ஒரு 10-12,000 தான் செலவாயிருக்கும் ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 120,000லேருந்து ஒரு 10-15,000 ஸ்பெண்ட் பண்ணார்னா பேலன்ஸ் வந்து ஒரு இயர்லி சேவிங் வந்து 100,000 ரூபாய் இருந்திருக்கும். அவர் ஒரு 35th இயரில் இந்த ப்ரீமியம் பே பண்ண அமௌண்ட்லாம் போக அவரோட சேவிங்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 லாக்ஸ் இருந்திருக்கும். பேலன்ஸ் அந்த 1 லாக்கை வந்து ப்ரீமியமாக கத்தி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அவர் வச்சிருந்திருப்பார். 35 வயசில் அவருக்கு வந்து அந்த ஹார்ட் பிரச்சனை வருது. ஸோ அதுக்காக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாரு. இப்போ வந்து அவர் சேவிங்ஸ்லேருந்து காசு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அவரோட பாலிசி மூலமா அதை கிளைம் பண்ணிட்டு அழகாக பில்லை செட்டில் பண்ணிட்டு அவர் போயிடலாம். அவரோட சேவிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாரோ ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சா நமக்கு வந்து எப்படி பெனிஃபிட் ஆகுதுன்றதை பார்த்துக்குங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். அது மூலமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்றது, ஒன்று திடீர்னு வரக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். பெஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டினாவோ அங்கே போய் நமக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு கிடைக்கும். இன்கம் டேக்ஸில் வந்து Section 80D வந்து நம்ம வந்து ப்ரீமியம் என்ன பே பண்ணுறோமோ அதை வந்து ஐடி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய மெயினான பெனிஃபிட்ஸ். சரி இதெல்லாம் ஓகே, ஆனால் மெயினாக எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நான் இண்டிவிஜுவலாக பாலிசி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து என்ன தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அதில் வந்து நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் விஷயம், உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற வரையும் தான் அந்த விஷயம் கவர் ஆகுமே தவிர நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. ரெண்டாவது, இந்த மாதிரி கம்பெனி இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது எவ்வளோ கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா கம்பெனியை பொறுத்த வரையும் அந்த ப்ரீமியத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காசை வந்து முடிஞ்ச வரையும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ண முடியும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கவரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலிமா வந்து உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லா எக்ஸ்பென்சஸுமே கவர் பண்ண முடியுமான்னு பார்த்தா கஷ்டம்தான். இப்போ கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து உங்கள் ஃபேமிலியை கவர் பண்ணுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஸ்டின் தான். ஏன்னா ஒரு கம்பெனியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப மினிமமாக என்ன கவரேஜ் கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கம்பெனி மூலமா வர இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏகப்பட்ட இஃப் பட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வச்சுருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு தைரியமாகவே இருக்க முடியாது. என்கிட்ட கம்பெனி வந்து பாலிசி தருது, ஸோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால் ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனியில் வெறும் 40% கம்பெனி தான் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜை கொடுக்குறாங்க. பேலன்ஸ் இருக்க 60% கம்பெனி வந்து தர்றது கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த 40% கேட்டகரியில் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜே வரும். அப்படியே வந்தாலும் அதுவும் வந்து அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக கவரேஜ் கிடைக்காது. அதில் நான் கம்பெனியில் வேலை செய்கிற வரையும் எனக்கு தான் அங்கே வந்து கவரேஜ் இருக்குது, எனக்கு அது போதும், நான் ரிட்டையர் ஆனோன்னு பாலிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது 60 ஏஜ் வந்துடும். 60 இயர்ஸ்க்கு அப்புறமா சீனியர் சிட்டிசன். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனி எது அப்படின்றத ஃபஸ்ட்டு தேடி பார்க்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மெடிக்கல் செக்அப் இருக்கும். இப்போ நீங்கள் 60 இயர்ஸில் என்டர் ஆகும்போது உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கவர் ஆகாது, அதெல்லாம் கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதே வந்து நீங்கள் எங்கள் ஏஜ்லேயே பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். எனக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு வந்து பிபி இருக்குது, எனக்கு வந்து சுகர் இருக்குது, இப்போ எனக்கு வந்து பாலிசி கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க. நிறையா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீ இல்னஸ் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து பாலிசி கொடுக்குறாங்க. அந்த ப்ரீ இல்னஸ்க்கு மட்டும் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒருத்தர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்த ஒரு 6 மாதத்தில் திருப்பி ஹார்ட் சம்மந்தமாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அது வந்து அவர் கவர் ஆகாது. அதுவே வந்து ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்க்கோ அப்புறமா வருதுன்னா எந்த பாலிசியோட இதை பொறுத்து அது 2 இயர்ஸாகவும் இருக்கலாம், 3 இயர்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஹார்ட் சம்மந்தமாக ஏதாவது வருது அப்படின்னும் போது அது வந்து பாலிசியில் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்னஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே இல்னஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்களும் பாலிசி எடுக்கலாம். ஸோ என்ன இல்னஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாலிசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஓகே, எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ புரியுது. ஆனால் அதை எப்போ நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஏஜ் எதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் 20 இயர்ஸாக இருந்தாலும் ஓகே, 25 இயர்ஸாக இருந்தாலும் ஓகே, 30 இயர்ஸாக இருந்தாலும் சரி ஓகே, உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து நிறையா கிடைக்கும். உங்களை யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஒரு கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பாலிசியாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்ற அவேர்னஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் யாருக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. கொரோனான்ற ஒரு விஷயம்
யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலகத்தையே தலைக்கீழ போட்டு புரட்டிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலும், நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாலும், நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றது பெரிய க்வெஸ்டின் மார்க் தான். ஒரு விஷயத்தை வந்ததுக்கப்புறமா சஃபர் பண்ணுறதை விட அதை வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பட் என்ன தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா, அப்போ வந்து நம்ம டென்ஷன் ஆகிட்டு கவலைப்படுறத விட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தைரியமாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். வீடியோ பார்த்துட்டு இருக்க யார்கிட்டயாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு பாலிசி எடுங்க. பாலிசி எடுக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி ஆளில் போட்டுக்கங்க. திருப்பி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.